Hi friends, welcome to Gauri's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. பன்னீர் பட்டர் ரெண்டுமே நம்ம வீட்டில் செஞ்சது தாங்க. இனிமேல் நம்ம கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணலான்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்க. நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டியதில்லை, இதெல்லாம் நம்ம வணக்கி அரைக்கணும், அதனால் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆப்பிள் தக்காளி கிடைக்கலன்னா நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்த தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த புளிப்பு டேஸ்ட் அட்ஜஸ்ட் ஆயிரும். இது வந்து புளிப்பு காரம் இல்லாத மைல்டான கிரேவின்றனால ரொம்ப புளிப்பாக இருக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே மைல்டான ஃப்ளேவர் தான் இருக்கணுங்க. ரொம்ப இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் டொமினேட் பண்ணக்கூடாது, நம்ம நார்மல் குருமா மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா பண்ணிடுங்க. நம்ம வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண பன்னீரோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா பட்டர், பன்னீர் பட்டர் மசாலா பட்டரில் செஞ்சதாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாதி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் ரெண்டு தடவை வணக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி, இது வந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா போடணுங்க. இதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த ஃப்ளேவருக்கு காரணமே இந்த கஸ்தூரி மேத்தி தான். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம வீட்டிலையே இருக்கிற பாலாடு இருக்கு இல்லையா, அதை நான் ரெண்டு நாளாக பால்லேருந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான் இதில் இருக்குங்க, பாலோ தயிரோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டே ரெண்டு கிராம்பு, இது தாங்க மசாலா, மெயினான மசாலா, வேறு எதுவும் ஃப்ளேவர் வேண்டாங்க, இது மட்டும் போதும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய் தூள், நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிரேவிக்கு. ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இதில் வந்து கசகசாவும் அஞ்சாறு முந்திரி பருப்பும் ஒரு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற பாலில் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தக்காளியெல்லாம் வணக்கி அரைக்கணுங்க. அதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இப்போது ஒரு கடாய் சூடேற்றி ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் பட்டர் சூடாயிருச்சு, ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வணக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாங்க. கண்ணாடி மாதிரி வணங்கி வந்துருச்சு, இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடின வரைக்கும் ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணி பண்ண பாருங்கள், அது நமக்கு கலரும் கிடைக்கும், புளிப்பும் கம்மியாக இருக்கும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க. இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள் தக்காளி மேஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகுங்க, அது ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம் வாங்க. நம்ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு, அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க, நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கோங்க, குறை குறைப்பு இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம கடாயில் மறுபடியும் பட்டர் விட்டு இதை தாளிக்கலாம் வாங்க. மூணு டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா பட்டர், அதில் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றி தான் நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கணும். இப்போ மறுபடியும் ஒன்றரை ஸ்பூன் விடுறேன். உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லைன்னு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், இந்த பட்டர் இருந்தால் தான் ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், எண்ணெயும் நல்லா தான் இருக்கும். பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா சூடேறி சுருண்டு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம
மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து இன்கிரீடியன்ட்ஸ் சொல்ற லிஸ்ட்ல விட்டுருச்சுங்க. இது சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுலாம். இது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசாவும் முந்திரி பருப்பும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் மிளகாத்தூளில் நல்லா சுருண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. நம்மளோட வெங்காய தக்காளியெல்லாம் சுருண்டு நல்லா திக்காக வருதுங்க. இப்போ நான் இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டாலாசி இந்த கிரேவியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து கேஷ்யூ நட்டு கசகசாவை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஹோட்டலை விட ரொம்ப ரிச்சான டேஸ்ட் வருங்க. இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கேஷ்யூ நட் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பாலாடி இருக்குங்க, அந்த க்ரீமை யூஸ் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பாலாடா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நம்ம ஃபைனலாக இறக்கி வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியில் எப்படியும் புளிப்பு இருக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த புளிப்பு கரெக்டாகிடுங்க. வெங்காய தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்மளோட வீட்டில் செஞ்ச பன்னீர் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். அப்போ தான் அந்த பன்னீருக்குள்ளே உப்பு எல்லாமே இறங்கி வரும், காரம் எல்லாம் இறங்கி வரும். இதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா கசூரி மேத்தி ஆட் பண்ணலாம். இந்த கரம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு கஸ்தூரி மேத்தியை நசுக்கி போடணுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இந்த கசூரி மேத்தியை ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு இப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணி அப்புறமா இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எந்த ஃப்ளேவரும் இல்லைங்க. இந்த கசூரி மேத்தி அதாவது நம்ம காயை வச்சு வச்சுருக்கிற வெந்தய இலைகள், வெந்தய கீரையோட பொடி தாங்க இது. இது எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும், மளிகை கடையிலையுமே கிடைக்குங்க. நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இது இருந்தால் தான் நமக்கு ஹோட்டலோட அதே டேஸ்டில் நமக்கு வீட்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே போகாமல் அதே சுவையில் வீட்லேயே பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. கண்டிப்பாக இனிமேல் ரெஸ்டாரண்ட் போனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டு தாங்க பிடிக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெல்த்தி ஈட்டிங்.